வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கந்தா என்று சொல்ல கந்தா என்று சொல்ல கலங்கிடுமே செந்தில் நகர் சேவகா என்று திருநீர் அணிபோர்க்குமே வவராதே வினை வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகன கரஹரோகரா. புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத்னா மகேஷயர். ஒவ்வொரு நிகழ்ச்சியும் நம்ம நிகழ்ச்சி ரொம்ப பிரசித்தி பெற்ற சில விஷயங்கள் நம்ம எடுத்து பார்த்துட்டு இருக்கோம். நம்மளுடைய மாணவர்கள் நிறைய பேர் ரொம்ப பயனுள்ள சில விஷயங்களை உங்களுக்கு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாஸ்து ரீதியாக நிறைய பேருக்கு கேள்வி இருக்கும் இல்லையா, இந்த கேள்விகள் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் இந்த கேள்விக்கு அதாவது ஒரு இலவசமான பலன்கள்னு சொல்லலாம். இந்த இலவசமான பலன்னா எப்படி அதை நான் சொல்லிடுறேன். அதாவது நீங்கள் வாட்ஸ்அப்பில் எடுத்து அனுப்பணும், 7397394829. இது டைரக்ட் கால் கிடையாது, வாட்ஸ்அப்பில் நீங்கள் வாய்ஸ் மெசேஜாக நீங்கள் அனுப்பலாம், அல்லது அந்த வீட்டினுடைய அந்த இதை போட்டு நீங்கள் அனுப்பலாம். அனுப்பினீங்கன்னா இன்றைக்கி மட்டும், இன்றைக்கி காலையிலேருந்து சாயந்தரம் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாஸ்து ரீதியாக இலவசமாக உங்களுக்கு கைடன்ஸ், அதாவது இந்த இடம் இந்த விஷயத்துக்கு சரியாக இருக்கா இல்லையா, இதை எப்படி மாற்றி வச்சுக்கலாம், இல்லை இதுக்கு என்ன பரிகாரம் அப்படிங்கிறத நம்ம வாட்ஸ்அப் மூலமாக உங்களுக்கு தெரிவிச்சிருவாங்க. ஆக 7397394829. என்னுடைய வீட்டினுடைய பிளான் இருக்குது, அந்த பிளான் நான் கொடுக்கலாமா? கொடுக்கலாம். ஒருத்தருக்கு ஒரு கேள்வி, அந்த ஒரு கேள்வி ஒரு கேள்விக்குண்டான பதில்கள் இலவசமாக உங்களுக்கு இன்றைக்கி சொல்லப்படும். இன்றைக்கி காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும், சாயந்தரம் 6 மணி வரைக்கும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் அனுப்பலாம், 7397394829. இந்த எண்ணுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் வீட்டினுடைய பிளான் அனுப்பிச்சு உங்களுடைய கேள்விகளுக்கு நீங்கள் பதில் கேட்டுக்கலாம். ஒரு கேள்வி ஒரு பதில், அதுக்கு உண்டான பரிகாரங்களும் நம்ம இலவசமாக இன்றைக்கி நம்ம சொல்கிறோம். சரி, இன்றைய தினத்தில் பார்த்துட்டோம்னா நான் நிகழ்ச்சியில் ஒன்று சொல்லியிருந்தேன், அதாவது எருக்களம் பிள்ளையார் இல்லையா, இந்த எருக்களம் பிள்ளையார் சார் எனக்கு பெரிய சந்தோஷம், இந்த எருக்களம் பிள்ளையார் வச்சு நான் வழிபட்டேன் சார், நல்ல மன திருப்தி. எங்கள் குடும்பத்தில் வந்து எப்போ பார்த்தாலும் சின்ன சின்ன விவகாரம் சின்ன சின்ன பிரச்சனை இருந்துருந்து ரொம்ப நாளாக என்னுடைய மன்னி, அதாவது என்னுடைய அண்ணாவுடைய மனைவி என்கிட்ட பேசாமையே இருந்துருந்தா, நான் இதை வழிபட ஆரம்பித்தேன். எப்படின்னா டெய்லி பார்த்துட்டேன்னா காலையில் அங்கே பால், அதே மாதிரி சுவாமிக்கு வந்து நைவேத்தியத்துக்கு கல்கண்டு போட்டு நைவேத்தியம், பணக்கல்கண்டு போட்டு நைவேத்தியம் பண்ண ஆரம்பித்தேன். நீங்கள் சொன்ன மாதிரியே எங்களுக்குள்ள குடும்பத்தில் இந்த பிரச்சனைகள் தெரிஞ்சு அவளே ஃபோன் பண்ணால், பொண்ணுக்கு கல்யாணம்னு சொன்னால் பேசினா, இப்போ நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப வருஷமாக பேசாதிருந்தவா பேசணும். என் மனசில் இருந்த ஒரு பெரிய கவலை, இது வந்து வார்த்தையில் சொல்ல முடியாது, அந்த கவலையை உணர்ந்தால் தான் முடியும். அந்த கவலை நீங்கள் சொன்னால் நம்ம மாட்டேல், இந்த எருக்களம் பிள்ளையார் வச்சு வழிபட்ட அந்த இரண்டாவது நாள் எனக்கு மாற்றம் கிடச்சதில் பெரிய சந்தோஷம் இருக்குதுன்னு சொன்னான். இந்த மாதிரி ஒவ்வொரு வழிபாட்டுக்கும் ஒவ்வொரு முக்கியத்துவம் நம்ம நிகழ்ச்சியில் சொல்கிறப்போ ஆன்மீக தகவல், நீங்கள் மட்டும் வழிபட்டு பயன்படுறத விட 10 பேருக்கு சொல்லி கொடுங்க, அது பெரிய பயனுள்ளதாக இருக்கும். சரி, இன்றைய தினத்தில் நேற்று நாம் கேட்ட கேள்வி, நெரூர் சித்தர்னே சொல்லுவாங்க, அதாவது நெரூரில் இருக்கக்கூடிய கரூரை தாண்டி நெரூரில் இருக்கக்கூடிய சித்தர், அவர் சதாசிவ பிரம்மேந்திரால்னு சொல்லுவாங்க. அந்த ஆலயம் ரொம்ப விசேஷமான, இந்த சித்தருடைய ஜீவ சமாதி அந்த இடத்துக்கு போய் உட்காந்து மெடிடேட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பெரிய பலன்களை கொடுக்கக்கூடிய மன அமைதி மன நிம்மதி சித்தர் நம்மக்கிட்ட எப்படி பேசுகிறான்னு பாருங்கள், அவ்வளோ விசேஷங்கள் கொண்ட அந்த நெரூரில் இருக்கக்கூடிய சதாசிவ பிரம்மேந்திரா அந்த சித்தர் ரொம்ப பிரசித்தி பெற்ற சித்தர்னு சொல்லலாம். இன்றைக்கு உண்டான ஆன்மீக கேள்வி, அதாவது ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு அதிபதி இருப்பாங்க, இந்த மாதிரி விருச்சிக ராசிக்கு உண்டான அதிபதி யார், அதை கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க, நாளைக்கு இதற்கு உண்டான பதில்களை நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கு உண்டான குட்டி ஸ்டோரி, ஒரு நபரை நான் வந்து சந்திக்க நேரிட்டேன், இது நிஜமாலே நேரில் நடந்த ஒரு விஷயந்தான், நான் அது கண்ணு பார்த்தேன். அவங்க பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஊர்லேருந்து, அதாவது கோவையிலேருந்து கிளம்பி சென்னைக்கு வந்திருந்தாங்க. அப்படி சென்னைக்கு வரும்போது சென்னையில் வந்து அவர் எல்லோரும் பீச்சில் உட்காந்து பேசின்னு இருந்தாங்க, பேசின்னு இருக்கும்போது இவர் என்ன சொன்னார், நான் அப்படியே ஒரு வாக்கிங் போகிறோம் வரையான்னு கேட்டார். உடனே இவர் சொன்னார், இல்லை நான் இங்கே உட்காந்துட்டு இருக்க, நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு. இவர் வந்து ஒரு பெரிய ஒரு பொலிட்டீஷியன்கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டு வச்சுருந்தார். இவர் அப்படியே வாக்கிங் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு கால் வந்தது, என்ன அப்படின்னு கேட்டோம்னா டக்குன்னு அவருக்கு அப்பாயின்மெண்ட் கிடச்சிருத்துன்னு.
இந்த அப்பாயின்மெண்ட் கிடைச்ச ஒரு பதட்டத்தில் ஒரு சந்தோஷத்தில் நேராக போனார். அவர் ஆட்டோவை பிடிச்சி நேராக அந்த ஆஃபீஸுக்கு போயிட்டார். இவரை மறந்துட்டார், இவர் இங்கேயே விட்டுட்டு இவரை மறந்துட்டார். இவர் இங்கேயே உட்காந்துட்டு இருக்கார். நான் காலையில் வந்தாங்க, சரி இவங்க வந்து பீச்சுக்கு போனாங்க, எப்படி இருக்கேன்னு கேட்கறதுக்காக ஃபோன் பண்ணி எங்கே பார்க்கணும், பீச்சில் தான் இருக்கேன்னார். அவர் எங்கே இருக்கார் அவர் தெரியல, இப்படி வாக்கிங் போனார்னார், வரவே இல்லை. அப்படியே நீ கிளம்பி வந்துருன்னு சொன்னோம். அவர் ஒரு வார்த்தை சொன்னார், இல்லை இல்லை இல்லை, அவர் நம்பிக்கையோடு எங்கிட்ட அவர் பையை கொடுத்து இங்கே விட்டுட்டு போயிருக்காரு, நான் வந்து இங்கே விட்டு நான் அங்கே வந்துட்டேன் அப்படின்னு சொன்னால் இங்கே வந்து தேடுவார் அப்படின்னு சொன்னாராம். அவருக்கு ஃபோன் பண்ணியா அப்படின்னு கேட்டோன்னே, இல்லை இல்லை, அவர் ஏதாவது பேசிட்டு போயிட்டுருப்பார், நான் வந்து எதுக்கு டிஸ்டர்பன்ஸ் பண்ணோம், வந்துடுவார், நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டேன், இல்லை சாப்பிடலை அப்படின்னு சொன்னார். முதல்ல இதை கிளம்பி வாங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு ஃபோன் பண்ணோன்னா, அச்சு ஐயோ, நான் காலையில் மறந்து விட்டுட்டு போயிட்டோம், மத்தியானம் லஞ்ச் டைம் தாண்டி எடுத்து அங்கேயே இருந்துட்டு இருக்கான் பாவம்னு சொல்லி திருப்பி அவருக்கு ஃபோன் பண்ணி கிளம்பி வான்னு சொல்லி அவருக்கு ஒரு ஆட்டோவை பிடிச்சி கிளம்பி வந்துடறான். அப்போது நம்பிக்கை அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம். அந்த நபர்கிட்ட நான் பார்த்தேன், விட்டுட்டு போயிட்டார் அப்படின்னு கோவப்படலை, விட்டுட்டு போயிட்டார் அப்படின்னு அவர் மேலே நம்பிக்கை இழக்கலை, விட்டுட்டு போயிட்டார் அப்படின்னு அவர் வந்து அந்த டென்ஷனும் ஆகலை. அதே இடத்துல நின்று இருந்தால் திருப்பி வந்து என்னை கூப்பிட்டு போவாருங்கிற நம்பிக்கை எவ்வளோ பெரிய விஷயம். அதே மாதிரி பார்த்துட்டேன்னா அவர் கோபித்து கொள்ள, அதுதான் ஒரு பெரிய ஐயோ மறந்துட்டு போயிட்டாரா அப்படின்னாரு. இந்த மாதிரி மனசு வர்றதுக்கு இன்னும் நமக்கு எத்தனை வருஷம் ஆகும் இல்லையா? இறைவன் இந்த மாதிரி ஒவ்வொரு மனிதர்களை சிறப்பாக படைப்பதுண்டு. இதை நான் அனுபவபூர்வமாக பார்த்தேன். இந்த மாதிரி நம்மளும் நம்மளுடைய வாழ்க்கையில் என் குருஜி சொன்ன மாதிரி அடாப்ட் அட்ஜஸ்ட் இட்ஸ் அ ஹையஸ்ட் சாதனானார். அதாம அடாப்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணும்போது ஒரு பெரிய சாதனையாக வரக்கூடியதாகவும், ஒரு பெரிய சாதனைன்னு சொன்னால் பெரிய யோக நிலைன்னு சொல்லுவாள். அந்தமாரி யோக நிலையை நம்மளுக்கும் நம்ம அடையணும். இந்த குட்டி சுவர் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இன்றைய தினத்துக்குண்டான 12 ராசிக்குண்டான பலாபலன்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். 20/11/2020 சார்வரி வருஷம், கார்த்திகை மாதம், 5ஆம் திருநாள், வெள்ளிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் உத்திராடம். இன்றைய திதி சஷ்டி. சந்திராஷ்டம நட்சத்திரம் மிருகசீர்ஷம் திருவாதிரை. நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை. ராகு காலம் காலை 10:30 முதல் 12 மணி வரை. யமகண்டம் அதே 3:00 முதல் 4:30 வரை. இன்னைக்கு சுப முகூர்த்த தினம், இன்னைக்கு சஷ்டி, சூரசம்ஹாரம். உலகெங்கும் இருக்கக்கூடிய முருகாலயங்களில் சூரனை வதம் பண்ணக்கூடிய அற்புதமான காட்சி நிகழக்கூடிய தினம். சூரன்கிறது யாரு? நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய கொடிய நெடிய சில பகையான விஷயங்கள், நம்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்கள், இதெல்லாம் போகிறதுக்கு முருகப்பெருமான் சூரனை வதம் பண்ணக்கூடிய அந்த சூர சம்ஹாரத்தை நம்ம அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு சென்று வழிபட்டு பார்க்கறது, பிரசித்தி பெற்ற முருகாலயங்களுக்கு சென்று வழிபடுவது, விரதம் இருந்தவா இன்னைக்கு சஷ்டியை பிடித்து முருகப்பெருமானை மனதார வேண்டி வணங்கிறது விசேஷகரமான நிகழ்வு இன்றைய தினம். இன்னைக்கு கந்த சஷ்டியோடைய சூர சம்ஹார திருவிழா, ரொம்ப விசேஷகரமான நாள். வெற்றிவேல் வீரவேல், வெற்றிவேல் வீரவேல்னு நாமத்தை கொண்டு முருகப்பெருமானை வழிபடுவது விசேஷமான பலன்களை கொடுக்கும்னு சொல்லி இன்றைய தினத்தில் நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள், கல்யாண நாள் கொண்டாடுறவர்களுக்கு புது யூகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு 12 ராசிக்குண்டான பலாபலன்களை பார்க்க போறோம். மேஷராசி என்பர்களே, அப்பப்போ சில விஷயங்களில் பார்த்துட்டேன்னா சண்டை எதிர்ப்புகள் அதெல்லாம் வரும் வீட்டுக்குள்ள, கொஞ்ச நேரத்தில் சமாதானமாயிடும். வேலை செய்யக்கூடிய இடத்துல சில விஷயங்கள்லாம் சில பேர் ஆப்போசிட்டாக சொல்லுவாள், பேசுவாள், அதெல்லாம் பார்த்து திருப்பியும் சமாதானப்படுத்திப்பேன். இந்த மாதிரி ஒவ்வொரு காரியமும் இந்த தினத்தில் மாறி மாறி நிகழக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். உங்களுடைய குணத்துக்கும் மற்றவாளுடைய குணத்துக்கும் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் நிறையா இருந்துருக்கும், அதையும் இன்றைய தினத்தில் வரும், கொஞ்ச நேரத்தில் மாறும். வேலை வாய்ப்பில் எதிர்பார்த்த இடத்துல வேலை வாய்ப்பு கிடைக்கும். வேலையிலிருந்து தொழிலுக்கு மாறணும் நினச்சிருவாளுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். குழந்தைகள் கூட நான் இதை படிக்கணும் அதை படிக்கணும்னு சொல்லும்போது பெற்றோர் வேண்டான்னு சொல்லுவாள். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் சரி உன்னுடைய விஷயத்தை தெளிவாக சொல்லுன்னு சொல்லி அதை சமாதானம் அடையக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1 நிற பல வர்ண நிற வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகப் பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு. ரிஷபராசி என்பர்களை, போட்டி போட்டுட்டு எல்லா காரியங்களிலும் வெற்றி அடையக்கூடிய அற்புதமான தினம். சின்ன சின்ன விஷயங்களில் உங்களுக்கு மன நிம்மதிகள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். இத்தனை நாள் இருந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தீரும். கடனுக்காக கடன் வாங்குறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. ரொம்ப நாளாக பொருட்கள் கடையில் வாங்கி போட்டோம், தேங்கி நின்றுட்டு அது காசு வீணாக போயிடுத்தேன்னு வருத்தப்பட்டவாளுக்கு அதுலேருந்து மாற்றங்கள், யாராவது அது வந்து வாங்குறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கும். ஸ்கிராப் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவளுக்கு அனுகூல்யம் கூடி வரும். புதிய தொழில் மனசில் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 4 நிறம் ப்ரௌன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம்
காழி வழிபாடு வெற்றி வழிபாடு. மிதுன ராசி என்பர்களே, விவேகமான சிந்தனை சில சமயோஜித யோசனை உங்களுக்கு கை கொடுக்கும். இன்னைக்கு மிருகசீரிஷம் திருவாத நட்சத்திரத்தில் இருக்கிறவா கவனமாக இருக்கணும். சில நேரம் இரவு நேர பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. வண்டி வாகனத்தில் வேகமாக போகிறதும் சின்ன விஷயத்தை பெருசாக பேசுகிறதையும் அறவே தவிர்த்துக்க நல்லது. ஒரு இடத்துல நமக்கு நெகட்டிவாக தோணிவிட்டு அந்த இடத்த விட்டு நகர்ந்துடணும். மிதுன ராசி என்பர்கள் இன்றைய தினத்தில் யார்ட்டையாவது பேசும்போது தொழில் ரீதியான ரகசியங்களை சொல்கிறது இல்லை மற்றவா சொன்ன விஷயத்தை மற்றவாளுக்கு சொல்கிறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு. கடகராசி என்பர்களே, எல்லா காரியத்தையும் ரொம்ப பார்த்து பார்த்து செய்வல். பெரியவங்களுக்கு தேவையான விஷயங்கள் எடுத்து பேருந்துவல். அதே மாதிரி பார்த்துட்டேல் அப்படின்னா இடம் பொருள் வீடு சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் சுமூகமாக தீரக்கூடிய வாய்ப்புகளை எட்டக்கூடியதாக இருக்கும். வேலை வாய்ப்பிட மாற்றம் வெற்றியை தரும். போக்கியத்துக்கோ இல்லை லீஸுக்கோ பணம் கொடுத்துட்டு திரும்பி வரலன்னு வருத்தப்பட்டவா அதில் பிரச்சனை பண்ணி வாங்குறதோட சமாதானமாக வாங்குறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சின்ன விஷயத்தை நினச்சிட்டு மனசில் கோபித்து கொள்வதை தவிர்த்துக்கிறது நல்லது. புதிய வேலை வாய்ப்பு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். வெளிநாடு சம்பந்தமான பிரயாணங்கள் உங்களுக்கு அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருக்கும். ரொம்ப நாளாக மனசில் நினச்சிட்டு இருக்கும் ஆனால் வெளியில் சொல்லலைங்கிற விஷயங்கள்லாம் அனுகூல்யத்தை தரும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு கடகராசி என்பவர்களுக்குண்டான இன்றைய தின வழிபாடு. சிம்மராசி என்பர்களே, சில விஷயங்கள்லாம் பார்த்துட்டுலாம் கஷ்டம் நஷ்டம்லாம் பார்த்து சின்ன வயசுலேயே நான் எல்லாம் பார்த்தாச்சு. இப்போது எனக்கு ஒரு பெரிய அனுபவம். இனிமேல் யார்கிட்ட பேசினாலும் பழகினாலும் பண விஷயங்களில் கேர்ஃபுல்லாக இருந்துட்டு போயிடு. அதேமாதிரி அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் எந்த காரியத்தையும் செயல்படுத்தக்கூடாது. யார்ட்டேனும் பணம் வாங்கும்போது கவனம் என்பது தேவை. குறித்த நேரத்தில் அதாவது ஒரு வாக்கு கொடுக்குறேன் நான் இது இப்போ கொடுத்துட்றேன் அப்போ கரெக்டாக கொடுத்துட்றது நல்லது. கடை வச்சுருக்கிறவாளுக்கு அனுகூல்யம். தானியம் அரிசி சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கவாளுக்கு வெற்றி உண்டு. ஹோல்சேல் சம்மந்தமாக பண்ணிட்டுருக்கவாளுக்கு வெற்றி உண்டு. ரியல் எஸ்டேட் சம்மந்தமாக ஃபினான்ஸ் சம்மந்தமாக பண்ணிட்டுருக்கவாளுக்கு நல்ல முன்னேற்றம் தரக்கூடியதாக இருந்துருக்கும். சின்ன சின்ன பிரச்சனை காலை வேலைகளில் வீட்டில் இருக்கும், கொஞ்சம் நேரத்தில் அது சமாதானமாகிடும். சில நேரங்கள் பார்த்துட்டோன்னா அப்பப்போ சில கோபத்தில் சில முடிவுகள் எடுப்போம், அதெல்லாம் தான் தவிர்த்துக்கிறது நல்லது. சிம்மராசி என்பவர்களுக்கு வண்டி வாகனங்கள் புதுசாக வாங்கிறது, அதாவது பழைய வாகனத்தை கொடுத்து புதுசாக எதனை வாங்க பழைய பொருட்களை கொடுத்து புதுசாக எதாவது வாங்கணும்னு வச்ச காரியங்களில் அமோகமான பலன்களை கொடுக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஐந்து நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவகிரக வழிபாடு வெற்றி வழிபாடு. கன்னிராசி என்பர்களே, பணவரவுகள் கூடி வரக்கூடிய நல்ல நாள். இன்றைய தினத்தில் எடுத்த காரியங்கள் வெற்றிகரமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள். ஒருத்தட்ட ஒரு பொறுப்பு கொடுத்து அதை இனிதையாக அவங்க செய்யும் பொழுது பா நம்ம நினச்சதெல்லாம் நடந்துருதுன்னு சந்தோஷம். இதுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு போயிட்டு வருவீங்க. நீங்கள் மனசு திருப்தியாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கும். யாராவது பாசிட்டிவாக பேசினாலே அவள் கூட உட்காந்து சித்த நேரத்தை கழிக்கக்கூடியதாக இருந்துட்டுருப்பார். பரவாயில்ல, நமக்கு எப்படி ஒரு நல்ல செய்தி வந்துடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு செயல்படுவதில் வெற்றி உண்டு. இட சம்பந்தமான பிரச்சனைகள் தீர்வாக மாறும். அதே மாதிரி வழக்குகள் சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு தீர்ந்துடும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஆறு நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகிழ்ச்சி தரக்கூடிய விநாயகப் பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு. துளாராசி என்பர்களே, நிறைய பிரச்சனைகள்லாம் இருந்ததெல்லாம் போயிடும். மனசில் சங்கடங்கள்லாம் நிவர்த்தி ஆயிரும். எதிர்த்த காரியங்கள்லாம் உங்களுக்கு சுமூகமாக முடியறதுக்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சின்ன விஷயந்தான் அருகிலோ இல்லைனா வீட்டு சம்பந்தமான பிரச்சனைகள் அதை வீட்டுக்கு அருகில் இருக்கவங்களோட பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தீர்ந்துடும். அப்பப்போ திருஷ்டினால் சில ப்ராப்ளங்கள் இருக்கும், அதெல்லாம் மாறிடும். கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் காணோம் அப்படின்னு சொன்னால் அந்த பொருட்கள் எப்படி போச்சு அப்படின்னு யார் உங்களை நீ தான் எங்கேயா வச்சுருப்பா அதாக்கு இதாக்குன்னு சொல்கிறாலோ அவள் பேச்ச கேட்காத உங்கள் மனசுக்கு என்ன சொல்கிறது எங்கேருந்து வந்தோம் எங்கே வச்சோம் யார் எடுத்திருப்பா அந்த மாதிரி சந்தேகங்கள் இருந்ததுன்னா அதை ஒன்றுக்கு நூறு முறை யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் வெளியில் சொல்லிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். குழந்தைகளுக்கு உண்டான படிப்பு படிப்புக்கு தேவையான பொருளாதாரத்தை சேமிக்கக்கூடிய அற்புதமானது. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஆறு நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வெங்கடநாத சுவாமி வழிபாடு வெற்றி வழிபாடு. விஷயராசி என்பர்களே, பெருமையான நாள். நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. நல்ல நல்ல நபர்கள் உங்களுக்கு உதவிகள் செய்வாங்க. இன்றைக்கி புதுசாக சில போட்டிகளில் கலந்துக்கிறது எக்ஸாமுக்கு கலந்துக்கிறதுலாம் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். குழந்தைகள் டான்ஸு பாட்டு இது சம்பந்தமான விஷயங்களில் இன்னும் நல்ல பிரசியும் பிரபலையை பெறக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸ்கூல் வச்சுட்டு இருக்கிறவாளுக்கு மேலும் மேலும் அந்த ஸ்கூலை பெருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. மாணவர்கள் வெற்றி பெறும்போது ஆசிரியருக்கு ஒரு சந்தோஷம் மாதிரி இன்றைய தினத்தில் அந்த நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று நிற பல வர்ண நிறம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு வெற்றி வழிபாடு. தனுர் ராசி என்பர்களே,
நல்ல நண்பர்கள் இந்த தினத்தில் கிடைப்பாங்க. அதன் மூலமாக நிறைய விஷயங்கள்லாம் உங்களுக்கு வெற்றிகரமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணங்கள் கை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். மருத்துவராக இருந்துருக்கோம், மருத்துவத்துக்காக படிச்சுருக்கவளுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. நிறைய பேர் பார்த்துட்டிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு விஷயத்தை பண்ணுறாங்க, நம்மளும் சேர்ந்து பண்ணுறது, அது அறவே தவிர்த்துக்கு. இதில் என்ன ஆபத்து, என்ன ப்ளஸ், என்ன மைனஸ், இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாமா பண்ணக்கூடாதான்னு பார்த்து பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். டக்குன்னு யாரையா எடுத்து பேசிடுவோம் அம்மா அப்பா சொல்லும் போது. அதுக்கப்புறம் சே பின்னாடி இப்படி வருத்தப்படுறோம்னு பேசாமல் இருக்கக்கூடாது, வாட்ட மன்னிப்பு கேட்கணும், நான் தெரியாத பேசிவிட்டேன்னு சொல்லி இனிமேல் அந்த வார்த்தைகள் பேசாமல் இருப்பேன்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கணும். இந்த தினத்தில் பார்த்துட்டுன்னா தனுர்ராஸ் என்பர்கள் கோவித்து கொண்டு பேசுகிறது அறவே தவிர்த்துக்குங்கிறது. கல்யாண மண்டபம் வச்சுருக்குவா, அதே மாதிரி பார்த்துட்டோம்னா பார்ட்டி ஹால், இந்த மாதிரி ஹால்லாம் வச்சுருக்கிறவளுக்கு அனுகூல்யம் கூடி வரும். இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 8 நிறம் கர்ணீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குருவாயூர் வழிபாடு, தனுர்ராசி என்பவர்களுக்குண்டான இன்றைய தின வழிபாடு. மகரராசி என்பவர்கள் ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம மனசில் தோணும் இல்லையா, அதெல்லாம் டக்குன்னு நடந்துருச்சுன்னா சார் இதை சாப்பிட்லான்னு ஆசைப்பட்டேன் பார்த்தோம்னா அதை கொண்டு வந்து கொடுத்துருப்பான். அப்போ என்னடா அது நம்ம நினச்சதெல்லாம் நடக்கிறதே. அப்போ இன்னும் நம்ம தியானம், யோகா, பக்தி இந்த போன்ற விஷயங்களில் இருந்துட்டோம்னா இன்னும் நல்ல முன்னேற்றங்கள் இருக்குது. சொத்து சம்மந்தமான இந்த பிரச்சனைகள்லாம் தீரும். அதுமாதிரி இது வாங்குறது அது வாங்குறதுங்கிற எண்ணங்கள் மனசில் தோணக்கூடியதாக இருக்குது. புதிய வாகனங்கள் யாராவது கேட்கும்போது எதுக்கு நம்ம வீட்டில் ஏற்கனவே இருக்கே திருப்பி எது வாங்கணும்னு பேசும்போது நம்ம பேச அவங்களுக்கு எதிர்த்தாப்பில் தெரியும். அதனால் அவள் என்ன விருப்பப்படுறாலும் அதை பண்ணிக்கிறதுல தப்பு கிடையாதுன்னு விட்டுருவோம். அதே சமயத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் வீட்டுக்கு தேவையான ஆன்மீக விஷயங்கள், அதாவது வீட்டுக்கு தேவையான ஆன்மீக பொருட்கள், சங்கு, அதே மாதிரி கோமதி சக்கரம், கருங்காலி மாலை, சாலகிராம மாலை, பிள்ளையாரை வாங்கி வைக்கிறது, இந்த மாதிரி புதுசாக எதாவது வாங்கி வைக்கலாமேன்ற ஒரு விஷயம், வீட்டுக்கு தேவையான விளக்கு, இந்த மாதிரிலாம் வாங்கி வைக்கக்கூடிய அற்புதமான தினம். இன்றைய தினத்தில் பார்த்துட்டோம்னா எடுத்த காரியம் வெற்றியாகும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 1 நிற பலவர்ண நிறம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு இன்றைய தினத்துக்குண்டான அற்புத வழிபாடு. கும்பராசி என்பர்களே ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து பேசுவேல், அமைதியாக இருந்து யோசிப்பில். நம்ம இத்தனை நாள் பேசி இந்த காரியத்தை சாதிக்கிறதா அமைதியாக இருந்தோம்னா இன்னும் வெற்றி கொள்ள முடியும். அவங்க என்ன பேசுகிறாங்கங்கிறத கவனிப்போங்கிற மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து செயல்படக்கூடிய அற்புதமான தினமாக இருந்துருக்கும். சில கவுன்சிலிங் பண்ணிகிட்டு இருக்கிறவா, டாக்டராக இருந்துருக்கிறவா, டென்டிஸ்டாக இருந்துருக்கிறவா, ஸ்கின் சம்மந்தமான டாக்டராக இருந்துருக்கிறவளுக்குலாம் அனுகூலத்தை தரக்கூடியதாக இருக்கும். நிறையா பேருக்கு பார்த்துட்டோம்னா எக்ஸாம் எழுதி ஐயோ நான் ஃபெயில் ஆகிட்டேனே நான் என்ன பண்ணுறது, அடுத்த முறை முயற்சி பண்ணாலும் நிச்சயம் சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். நல்ல வெற்றிகளும் கூடி வரக்கூடியதாக இருக்கும். விடாமுயற்சி வெற்றி தரும். ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிச்சுட்டு இருக்கிறவளுக்குலாம் நல்ல ஸ்கோர் வாங்குறதுக்குண்டான சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான என் 4 நிறம் ப்ரௌன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சக்தி வழிபாடு, வெற்றி வழிபாடு. மீனராசி என்பதில் நன்மை பயக்கக்கூடிய அற்புதமான நாள். ஒரு விஷயத்தை நினச்சா ஐயோ போச்சே அப்படிங்கிற வருத்தம் பட வேண்டாம். ஏன்னா இதுக்கு அடுத்தது என்னங்கிறது யோசிச்செல்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான சூழ்நிலைகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். ஒரு ட்ரெயின் நீங்கள் போக போகிற அந்த ட்ரெயினை விட்டுட்டு அச்சோச்சோ என்னோடய இதில் எல்லாம் போச்சு, நாளைக்கு எல்லாம் போச்சுங்கிறத விட அடுத்த ட்ரெயின் என்ன, அடுத்த பஸ் என்ன, இதுக்கு அடுத்த ஆல்டர்னேட்டிவ் என்னங்கிறது யோசிச்சு பாருங்கள். சீக்கிரமாக அதுக்கு ஒரு விடை கிடைக்கும் இல்லையா. அந்த மாதிரி தான் இன்றைக்கி போச்சேன்னு ஒரு விஷயத்தை நினைக்கிறதோட இது சக்ஸஸ் ஆச்சேன்னு நினச்சி சந்தோஷப்படுறதும், இதுக்கு அடுத்தது என்னங்கிறது யோசிச்சல்னா உங்களுக்கு வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்குது. யாருக்காக ஒரு காரியம் வெற்றி கொடுக்காதீங்க, நீங்கள் உங்களுடைய ஸ்டாண்ட் எடுத்து நீங்கள் செயல்பட்டெல்லாம் நிச்சயம் உங்களுக்கு வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். பிறருக்காக அப்படின்னு யோசித்து நிறையா விஷயத்தை விட்டு கொடுத்து போனது தான் மிச்சம். அதனால் இனிமேல் நமக்காக என்ன, நம்ம குடும்பத்துக்காக என்ன, நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள். நிச்சயம் உங்களுக்கு வெற்றி ஆகக்கூடிய வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். பணம், பொருளாதாரம் கூடி வரும். புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 7 நிற மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. 12 ராசிகளுக்குண்டான பலாபலன்கள் பார்த்துட்டோம். அடுத்தது ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவலில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது, நிறையா பேருக்கு சொல்கிறாங்க இல்லையா, கடன் தீரணும் சார், கடன் தீரணும் சார், நான் என்ன பண்ணுறது, இன்ஸ்டண்ட்டாக கடன் தீர்றதுக்கு இன்ஸ்டண்ட்டான பூஜைகள் இதாக இருக்க, இது எப்படி அதை கேட்கவே முடியாது இல்லையா. ஆனால் நல்ல வரன் தரக்கூடிய, நல்ல பலன் தரக்கூடிய சில பரிகாரங்களை நம்ம வந்து சஜஸ்ட் பண்ணலாம். என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா, உங்களுக்கு எருக்கலன் திரி உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பேன். நீங்கள் கடையில் வாங்கலை கூட, நீங்கள் பூஜா ஸ்டோர்ஸ்லாம் வாங்கலாம் எருக்கலன் திரி. இந்த எருக்கலன் திரியை வீட்டில் விளக்கேற்றுறது, அதாவது நல்லெண்ணெய் தீபமாக மற்ற திரியில் மற்ற பஞ்சு திரியில் போட்டு திரித்து நீங்கள் அந்த விளக்கேற்றுறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அப்படி இந்த எருக்கலன் திரியை வீட்டில் வச்சு விளக்கேற்றுறது உங்களுக்கு ஒரு பெரிய பயனுள்ளதாக இருந்துருக்கும். எருக்கலன் திரியில் தீபம் ஏற்றி டெய்லி பார்த்துட்டோம்னா சுவாமிக்கு வந்து மகாலட்சுமிக்கு வழிபட்டல் அப்படின்னு சொன்னால் ரொம்ப அற்புதமான பலன். அதுவும் பார்த்துட்டோம்னா பில்வத்தினால் அர்ச்சனை பண்ணுறது, பிக்ஷிப்பூனால் அர்ச்சனை பண்ணுறது, மல்லிப்பூனால் அர்ச்சனை பண்ணுறது, நல்ல சுகந்தம் அதாவது வாசனை புஷ்பங்கள்னால சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மனசில் ஒரு தெம்பு, திடகாத்திரம், நிச்சயமாக நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இந்த பூஜை புனஸ்காரங்களும் சேர்ந்து வரும்போது கடன்கிற தொல்லைகள் நமக்கு தீரும். இந்த கடனுக்கான தொல்லைகள் தீரணும் அப்படின்னு சொன்னால் மகாலட்சுமியினுடைய பூர்ணமான அனுகிரகம் வரணும். இந்த மகாலட்சுமியினுடைய பூர்ணமான அனுகிரகம் நம்ம உழைப்பு,
பூர்ணமான நம்பிக்கை, அது மட்டும் இல்லாமல் நம்ம ஜாதகத்தில் யோகம், இதெல்லாம் சேர்க்கக்கூடிய அற்புதமான விஷயங்கள் நம்ம பண்ணக்கூடிய பரிகாரங்கள் உண்டு. எருக்களம் திரி, வெள்ள எருக்களம் திரி, அந்த திரிய தீபம் போட்டு ஏற்றி எனக்கு வந்து கடன் தொல்லை தீரணும்னு மனசார விநாயகப் பெருமான்ட்டையும் மகாலட்சுமிகிட்டையும் வேண்டிக் கொள்ளும் பொழுது நம்மளுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். வீட்டில் கிழக்கு பார்த்து ஏற்றுறது நல்ல பலன்களை கொடுக்கும். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஷ். வேல்வேல் முருகா வெற்றி, வேல் முருகனுக்கரக ரோகரா. நன்றி.